அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் இதுவரை உள்ள அந்த பாடத்தின் ஒரு சுருக்கத்தை மேலோட்டமாக பார்த்துவிட்டு நேற்றைய பாடத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம். அந்த சுருக்கம் என்னன்னு சொன்னால், அந்த சொற்களுடைய வகை விட்டுருவோம். அதில் இடத்தின் பெயர், கருவியின் பெயர் என்ற பாடத்தை பார்க்கும் பொழுது இரண்டு சொற்களை இணைக்கிற நிலைமை ஏற்படுகிறது. அதாவது மக்கன்ன இடம், அந்த இஸ்லாகண்ட இணக்கம் ஏற்படுத்துது, இணக்கம் ஏற்படுத்தும் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி தான் அந்த இடத்து பேரை உண்டாக்கணும், கருவி பேரை அப்படி தான் உண்டாக்கணும். மூன்று எழுத்து சொற்களுக்கு தான் அந்த ஒரு ஃபார்முலா இருக்குது, மற்ற சொற்களுக்கு ரெண்டு ரெண்டு சொல்லத்தான் சேர்க்கணும்ன்ற அந்த பாடம் வரும் பொழுது அந்த ரெண்டு சொல்லை சேர்க்குற சட்டம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சும்மா குருட்டுத்தனமாக அதை கடந்து போனோம்னு சொன்னால் அது பெரிய அது வந்து அறிவாக இருக்காது. அதனால் அந்த கருவி பெயர் சொல்லையும் இடத்துக்கான பெயர் சொல் பாடத்தை தற்காலிகமாக நிறுத்திட்டு ஒன்றோட ஒன்றோடு இணைக்கும் பொழுது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை படிக்கணும் என்பதற்காக வேண்டி அந்த இலாஃபத்து என்கிற இணைப்பை எடுத்துக்கொண்டோம். அந்த இலாஃபத்து இணைப்பை எடுத்துக்கொள்வதாக இருந்தாலும் அதில் அந்த வேற்றுமையை படித்தா தான் இலாஃபத்து படிக்க முடியும். அதனால் என்ன சொல்லணும், நமக்கு தேவை இலாஃபத்துங்கிற அந்த இணைப்பு தான், அதை அவனுடைய இவனுடைய அந்த அர்த்தத்துக்குள்ளது தான். அதை தெரிகிறதுக்கு முன்னாடி எதை தெரிய வேண்டி இருக்கிறது, சொற்களில் வருகிற வேற்றுமை தெரிஞ்சாதான் இலாஃபத்து செய்யும் பொழுது இதில் என்ன வேற்றுமை வரும், அதில் என்ன வேற்றுமை வரும் என்று தெரிஞ்சிட்டு மறுபடியும் அங்கே அதுக்கு நம்ம போயிடுவோம். அந்த அடிப்படையில் தான் நம்ம எதை எடுத்தோம், ஒரு பெயர் சூழலில் வரக்கூடிய கடைசியில் வர்ற மாற்றம் அதை எடுத்துக்கிட்டோம். பெயர் சொல்ல கடைசியில் வர்ற மாற்றத்தை என்ன செய்வாங்கன்னா தமிழ் மொழியில் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க, அரபியில் வந்து நம்ம இஹ்ராப் என்று சொல்வார்கள். அரபி மொழியில் இஹ்ராப் என்று சொல்வார்கள், தமிழ் மொழியில் வேற்றுமை என்று சொல்வார்கள். வேற்றுமை சொல் என்றால் என்னென்னு கேட்டால், ஒரு சொல் கழுதைன்னு ஒரு சொல் இருக்குது. இந்த கழுதைங்கிற சொல்லை சும்மா சொன்னீங்கன்னா கழுதை தான். அந்த கழுதையை வேற உன்னோட சேர்த்திங்கன்னு வைங்க, கழுதை அடித்தேன், அடித்தேன்கிற சேர்த்தம்னா கழுதை அடித்தேன்னு சொல்ல முடியாது. கழுதையின்னு ஒரு ஐ என்ன செய்யும் போட்டதான், விரட்டினேன், கழுதை விரட்டினேன்னு சரியாக வர சேராது. சேருவதற்கு என்ன செய்யணும், அந்த பெயர் சொல்லுடைய கடைசியில் கழுதை ஐ அப்படின் இருக்கு. அதே மாதிரி வந்து ஆப்பிள் சாப்பிட்டேன், ஆப்பிளை சாப்பிட்டேன், அந்த எல்லாம் ஐகாரம் சொல்லாமல் இருப்பாங்க சில நேரத்தில், இருந்து ஆப்பிள் சாப்பிட்டுன்னு சொல்லணும் வழக்கத்தில். ஆனால் கிராமர் பிரகாரம் என்ன செய்யுது, ஆப்பிளை சாப்பிட்டேன். அது மாதிரி ஒரு ஆள் கொடுக்குறீங்க, கொடுத்தேன்கிறது இருக்கிறது, இஸ்மாயில் கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா, இஸ்மாயிலுக்கு கொடுத்தேன், இஸ்மாயில் என்ற சொல்லை கொடுத்தேன் என்பதில் சேர்க்கிறதா இருந்தால் இஸ்மாயில்ங்கிறது மாறி ஆகணும். எப்படி மாறணும், இஸ்மாயிலுக்குன்னு மாறணும். அப்படி மாறினா தான் அந்த கொடுத்தேன் என்பதில் போய் ஒட்டும், அது ஒட்டு இருக்கிற பச அது தான், அந்த பேஸ்ட்டு அதுதான், அந்த வேற்றுமை தான் பேஸ்ட்டு. அந்த மாதிரி வந்து என்ன செய்யணும்னு கேட்டால், சொற்களோட சொற்களை சேர்க்கும் பொழுது அந்த பெயர் சொல்லாக இருந்தால் அதன் கடைசியில் சில மாற்றங்கள் தமிழில் ஏற்படுவது போலவே அரபியில் ஏற்படும். அரபியில் ஏற்படுற மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையில் அது நமக்கு எளிதானதாக இருக்கிறது, மூன்றே மாற்றங்கள் தான், அதிக மாற்றங்கள் கிடையாது. ஒரு வகையில் வந்து கஷ்டமானதாகவும் இருக்கிறது. இந்த மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு வகையான பெயர் சொல்லுக்கு ஒவ்வொரு வகையாக அந்த மாற்ற வேற்றுமையை உண்டாக்கி வச்சுக்கிறாங்க. அதனால் அந்த விஷயத்தை அறிந்து கொள்கிறதுக்காக வேண்டி ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், மூன்று வேற்றுமை மொத்தம் உள்ளது. மொத்த வேற்றுமை எவ்வளவு தான், எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் ஆ ஈ உ மூணு தான் வரும். எந்த ஒரு பெயர் சொல்லாக இருந்தால் ஏன்னா ஏ என்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல. மொத்தமே ஒரு பெயர் சொல்ல உள்ள மாற்றம் என்ன வரும்னு கேட்டால், கடைசி எழுத்து வந்து ஆ இருக்கும், இல்லை ஈ இருக்கும், இல்லை ஊ இருக்கும், ரா ரீ ரூ மா மீ மு, இந்த மூணு தான் வந்து உள்ளது இருக்கிறது. இது மூணாக மாறும், ஒரு சொல் தான் அது. அந்த ஒரு சொல் தான் இன்னொன்னோட சேர்க்கக்கூடிய நேரத்தில் கடைசி எழுத்தில் வந்து மூ இருந்து சில இடத்துல மாண்டு மாற்ற வேண்டியிருக்கும், சில இடத்துல மீண்டு மாற்ற வேண்டியிருக்கும். இந்த மாதிரியான மூன்று வேற்றுமைகள் இருக்கிறது. இந்த மூன்று இதெல்லாம் பழைய பாடம், அதனால் சுருக்க வேகமாக போயிட்டுருக்கு. இந்த மூன்று வேற்றுமைகள் வந்து எதுக்கு வரும்னு கேட்டால், ஒருமையான உள்ள சொல்லுக்கு தான் வரும். இருமை பன்மை வேறு சொற்களுக்கெல்லாம் வேறு முறைகள் இருக்கிறது வேற்றுமை. ஒருமையான சொல்லுக்கு தான் என்ன செய்யும் இந்த வேற்றுமை வரும். அப்போ ஒருமையான சொல்லுக்கு எப்படி வரும், உதாரணமாக ஆலிமுன், இது ஒரு ஆளை குறிக்கிது, ஒரு ஆலிம்னு அர்த்தம். அலிமாவிலேருந்து ஆலிம் இஸ்முல் ஃபாயில் ஒரு பெயர் சொல்லுது, ஒரு ஆளை குறிக்கும் ஆலிமுன்.
இந்த ஆலிமுன் என்பதை வந்து ஒரு இடத்துல ஆலிமுன் என்று வேற்றுமையாகும், ஒரு இடத்துல ஆலிமன் என்று சொல்ல வேண்டி வரும், ஒரு இடத்துல ஆலிமின் என்று சொல்ல வேண்டி வரும், நாலாவது கிடையாது, மூணு தான், இந்த நாலு தான் மொத்தமே மூணு தான் இருக்கிறது. அப்போ ஆலிமுன் ஆலிமன் ஆலிமன், ஹஜருன் ஹஜர்னா கல், ஹஜருன் ஹஜரன் ஹஜரின், எல்லாத்தையும் கல்லுன்னு அர்த்தம். எந்த இடத்துல அந்த கல் என்பதை இணைக்கும் பொழுது அர்த்தம் மாறுதுங்கிறது பிறகு தெரிஞ்சுக்கிறோம். அது மூணுமே கல்லுன்னு அர்த்தம். ஹஜருன் என்றாலும் கல், ஹஜரன் என்றாலும் கல் தான், ஹஜரின் என்றாலும் கல் தான். ஆனால் சொல்ல வேண்டிய இடம் ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு விதமாக சொல்லணும். இப்படி வந்து பெயர் சொற்களுக்கு வந்து இந்த மூன்று வேற்றுமை வரும் என்பதை நம்ம பார்த்துட்டோம். ஒருமைக்கு சரி, எல்லா ஒருமைக்கு இப்படி வரும்னு கடந்து போகலாம்னு பார்த்தா முடியாது. அந்த ஒருமையில் வகைப்படுத்துகிறாங்க, ஒருமை ஒருமை சொல்லாகவே இருக்கும். அந்த சொல்லில் இந்த மூன்று வேற்றுமை வராமல் ரெண்டு வேற்றுமை வரக்கூடிய சொல்லு சிலது இருக்கிறது, மூன்று வேற்றுமை வராது. அப்போ அது என்ன சொல்லுங்கிறதை, அது ஒருமை தான், ஒருமையாக தான் இருக்கும். அதில் வந்து மற்ற சொல்லுக்கு வர்ற மாதிரி மூன்று வேற்றுமை வராமல் இரண்டு வேற்றுமை தான் வரும். அது என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, ஒருமையாக இருந்து வேற்றுமொழி அரபி இல்லாத மொழியாக இருக்கிறது. அது அரபி இல்லை, வேறு பாஷையாக இருக்குது, வேறு பாஷை சொல்லு அரபியில் பயன்படுத்துகிறாங்க. அப்படி இருந்துச்சின்னு சொன்னால் அந்த பெயர் சொல்லுக்கு மூன்று வேற்றுமை வராது, ரெண்டு வேற்றுமை தான் வரும். அந்த ரெண்டு வேற்றுமையும் வந்து தன்வீன் இல்லாத வேற்றுமையாக தான் வரும். இப்போ ஜெயிது என்ற வார்த்தைக்கு, ஆலிம்ங்கிற வார்த்தைக்கு ஆலிமுன் ஆலிமன் ஆலிமின் அது மட்டும் வராது, ஆலிமு ஆலிம ஆலிமி இந்த அல் சேரும் பொழுது எப்படி வரும். ஆனால் வேற்றுமொழி சொல்லாக இருந்தால் இப்ராஹிம் இஸ்மாயில் இப்படி வேற்றுமொழி சொல்லாக இருந்தால் அது எப்படி வரும்னு கேட்டால், இப்ராஹிமு இது முதல் வேற்றுமை, இப்ராஹிம இது இரண்டாம் வேற்றுமை, இப்ராஹிம அது மூன்றாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமையும் ரெண்டாம் வேற்றுமை ஒன்று தான். அப்போ டோட்டல் பண்ணால் ரெண்டு வேற்றுமை தான் இருக்குது, மூணு வகைக்கும் சேர்த்து எத்தனை வேற்றுமை. அப்போ இப்ராஹிம்ங்கிற சொல் இந்த இப்ராஹிம என்று மட்டும்தான் மாறும், இப்ராஹிமு என்று இருக்கிற ஒரு சொல் இப்ராஹிம என்று மட்டும்தான் மாறுமே தவிர இப்ராஹிமி என்று மாறாது, இப்ராஹிமுன் மண் மின் இப்படி மாறாது. அப்போ இஸ்மாயிலுங்கிறது வேற்றுமொழி சொல், அந்த இஸ்மாயிலுங்கிற சொல் வந்து இஸ்மாயிலும் இஸ்மாயில் அவ்வளோதான், வேறு கிடையாது. அப்போ ஒருமையிலே என்ன செய்கிறாங்கன்னா வேற்றுமையை குறைச்சி போடுறாங்க, ரெண்டாக்கி போடுறாங்க. அந்த வேற்றுமொழி இல்லாத சொல்லாக இருந்தால் மூணு இருக்குது, வேற்றுமொழி சொல்லாக வந்துச்சுன்னு சொன்னால் வேற்றுமையும் ரெண்டு தான், பேர் சொல்ல உள்ள மாற்றமே எத்தனை தான், ரெண்டு தான் ஆக்கிட்டாங்க. இது எதுக்கு விதிவிலக்கு, ஒன்று வேற்றுமொழி சொல், இரண்டாம் விதிவிலக்கு பெண்களின் பெயர்கள். இதெல்லாம் உங்களுக்கு சொன்னதுனால வேகமாக போயிடுவோம். இரண்டாவது விலக்கு என்ன, பெண்களின் பெயராக இருந்தால் இப்போ ஆயிஷத்து ஆயிஷான்னு பேர் இருக்குது, ஃபாத்திமான் இருக்குது. இந்த ஃபாத்திமாங்கிற வார்த்தை வந்து இஸ்முல் ஃபாயிலு ஃபத்தம என்பதில் இருந்து ஃபாத்திமுன் ஃபாத்திமானி ஃபாத்திமுன ஃபாத்திமத்துன் ஃபாத்திமத்தானி ஃபாத்திமாத்துங்கிற இடத்துல அது நாலாவது வருதில் தான் ஃபாத்திமாங்கிறது, ஃபாத்திமுன் ஃபாத்திமானி ஃபாத்திமுன ஃபாத்திமத்துன், இது ஒரு பெயர் சொல். இந்த அர்த்தத்தில் நீங்கள் சொன்னீங்கள்னு சொன்னால் ஃபாத்திமத்துன் ஃபாத்திமத்தன் ஃபாத்திமத்தின் தான். இந்த ஃபாத்திமாங்கிற ஒரு ஆளுக்கு பேராக வச்சுப்பிட்டீங்கன்னு வைங்க, அப்போ ரெண்டு தான் மாறும், ஃபாத்திமத்துன் சொல்லாமல் ஃபாத்திமத்து, ஃபாத்திமா சாப்பிட்டா அக்களன் அக்களத்து சாப்பிட்டால் அக்களத்து ஃபாத்திமத்து ஃபாத்திமத்துன் என்று சொல்லக்கூடாது. அதே மாதிரி வந்து சில இடங்களில் ஃபாத்திமத்தை சில இடங்க அவ்வளோதான், ரெண்டு தான், ஃபாத்திம தீங்கிறது வராது. அந்த தீண்டு சொல்ல வேண்டிய மூன்றாம் வேற்றுமை இடத்துலையும் தா என்று தான் சொல்ல முடியும். இது ஒரு விதிவிலக்கு. அப்போ இப்ராஹிம் இப்ராஹிம அது ஒரு விதிவிலக்கு. அது என்ன விதிவிலக்கு, பிற மொழிங்கிற விதிவிலக்கு. ஃபாத்திமத்து ஃபாத்திமத்த இது ஒரு விதிவிலக்கு. இது என்ன விதிவிலக்கு, பெண்களின் பெயர்கள் என்கிற விதிவிலக்கு. மூன்றாவது விலக்கு என்னென்னு கேட்டால் பெயர் சூழலில் வந்து பேராக தான் இருக்குது, ஆம்புலையை குறிக்கிற பேராக இருக்குது, ஆனால் அதன் கடைசியில் அலிஃபும் நூனும் இருக்கிறது. இந்த பெயர் சூழலில் கடைசியில் அலிஃபும் நூன் இருக்கிறது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த சொல்லுக்கு வந்து இந்த மூன்று வேற்றுமை வராது, ஒன்று மைனஸ் ஆயிரம் ரெண்டு வேற்றுமை தான். அது என்னது, உஸ்மான், உஸ்மான்ட்டு ஒரு ஆளுக்கு பேர், உஸ்மானு உஸ்மான, வேறு மாதிரி இது மாறவே மாறாது. உஸ்மானுங்கிற சொல் சில இடத்துல உஸ்மானும் வரும், சில இடத்துல உஸ்மானன்ட்டு வரும், நுன் உஸ்மானன் உஸ்மானின் என்று வராது, உஸ்மானி என்று வராது. அப்போ இந்த வேற்றுமொழி சொல்லோட சத்து அலிஃபுனூன் இறுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெயர் சொற்கள், அப்போ அதில் என்ன வராது, இது மாதிரி வராது. அதே மாதிரி
சல்மான் பேர் வைக்கிறாங்க. சல்மான் சல்மானுன் என்று சொல்லக்கூடாது, சல்மானும் சல்மான அவ்வளோதான். இதுவும் பார்த்துட்டோம். மூணாவது விதிவிலக்கு. நாலாவது விதிவிலக்கு என்னென்னு கேட்டால், ஒரு பெயர் சொல்லாக இருக்கிறது, அது வந்து அஃபு அல என்கிற வடிவத்தில் இருக்கிறது. அதாவது வினை சொல் வடிவத்தில் வர்ற ஒரு பெயர் சொல்லாக இருக்குது. பெயர் அது வந்து நம்ம அஃபு அலன்ற வினை சொல் வடிவம் பார்த்துருக்கோம்ல, அளவை என்பதை அஃபு அலன்னு மாத்திரோங்கிறோம். அது என்னது? வினை சொல். அப்போ வினை சொல்லுக்குரிய வடிவத்தை வந்து ஒரு பெயர் சொல் எடுக்குமையானால் அது வந்து பெயர் சொல்லுடைய இதில் கொஞ்சம் மட்டமாக போயிடுது. அதனால் அந்த மூன்று வேற்றுமே அது கொடுக்க முடியாது என்று கருதி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அஃபு அல என்ற அமைப்பில் ஒரு சொல் இருக்குமையானால், அஃபாலு என்று இருக்குமையானால், அந்த சொல்லுக்கு வந்து இதே மாதிரி தான் ரெண்டு தான் வரும். உதாரணமாக அகமது ஒரு ஆளுக்கு பேர், அகமது அகமத. அகமதுங்கிற சொல்ல எந்த இடத்துல வந்தாலும் அகமது சொல்லலாம், இல்லாட்டி அகமதான்னு சொல்ல வேண்டி இருக்குமே தவிர, அகமதி என்று சொல்கிற ஒரு இடம் கிடையாது. அகமதுன் அகமதன் அகமதீன் என்ற மூன்றும் கிடையாது. அப்போ அஃபால் மூணாவது நாலாவது விதிகளுக்கு அஃபாலுங்கிறது. அஞ்சாவது இதுகளுக்கு என்ன? ஃபு அலு ஃபு அலு, ஒரு லம்மும் ஒரு ஃபத்தகம் ஒரு லம்மும் இந்த மாதிரி வரக்கூடியது. இந்த ஃபாலுங்கிறதுல வந்துச்சின்னு சொன்னால் அந்த பெயர் அது பெயர் சொல்லு பெயர் சொல்லாக இருக்குது. அந்த பெயர் சொல்லாக இருந்துக்கிட்டு ஃபாலுன்ற மாதிரி இருக்கிறது. அப்படி இருந்தால் அந்த பெயர் சொல்லுக்கு வந்து மூன்று வேற்றுமை வராது. ஏற்கனவே ஒருமைக்கு உள்ள வேற்றுமை இருக்குல்ல, அது ஒருமையாக இது இருந்தாலும் ஒருமைக்கு உரிய மூன்று வேற்றுமையை கொடுக்காம ரெண்டு வேற்றுமையை கொடுப்பார்கள். அது என்னது? உமர். உமருன்னு ஒரு ஆளுக்கு பேர் இருக்கு, சஹாபி இருந்தார்ல, உமரு உமருன் வராது, உமரன் உமரின் வராது, உமரி என்பதும் வராது, உமரு உமர. சில இடங்களில் உமருன்னு இருக்கும், சில இடங்களில் உமர என்று இருக்கும். இந்த இதெல்லாம் பாட சுருக்கம். இது ஒரு விதிவிலக்கு. அதே மாதிரி வந்து ஃபுஆலு, ஃபுஆலு என்கிற வடிவத்தில் உள்ள ஒரு சொல்லாக இருக்குது. இந்த சொல் எதில் வரும்னு கேட்டால் நம்பரில் தான் வரும். ஃபுஆலுங்கிறது எதில் வரும்னு கேட்டால் நம்பரில் வரும். நம்பரில் எப்படி வரும்? அதாவது சலாசத்துன்னா மூணு, அதை மும்மூன்றுன்னு சொல்லுவோம்ல, மூணு மூணாக கொடு, மூணு கொடுன்னு சொன்னால் ஒரு ஆள் கொடுத்துருவோம், மும்மூணாக கொடுன்னு அவனுக்கு மூணு, அவனுக்கு மூணு, அவனுக்கு மூணு, அவனுக்கு மூணு அப்படிங்கிற ஒவ்வொருத்தருக்கும் மூணுங்கிறோம்ல, ஒவ்வொருத்தருக்கும் மூணுன்று அர்த்தத்துக்காக என்ன செய்வோம்னா மும்மூன்று நான்கு நான்குன்று தமிழில் சொல்கிறோம்ல. அப்படி இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஸ்டைலை மாற்றி விட்டு சலாசத்து என்றால் மூணு, சுலாசு என்றால் மும்மூன்று, அர்பாத்து என்றால் நாலு, ருபா என்றால் நான்கு நான்கு. இப்படி அதாவது ஃபுஆலுங்கிற ஒரு வடிவத்தில் வருமானால் அந்த சொற்களும் என்ன இருக்குது? விதிவிலக்கு இருக்குது. உங்களுக்கு அதுக்காக எல்லா நம்பரையும் கூட உங்களுக்கு போட்டு காட்டுற பாருங்க. உங்களுக்கு ரெண்டு நம்பர் தான் காட்டியிருக்கிறோம். இப்போ வந்து உங்களை அனைத்து நம்பரில் இது மாதிரி போட்டு காட்டுறேன். உதாரணமாக இந்த சலாகத்துன் இருக்குது, சலாகத்துன் இருக்கா, இது சலாகத்துன் மூணு, அதை சுலாசுன்னு மாற்றுறோம், மும்மூன்று, சுலாசு சுலாச சுலாச மும்மூன்றாகன்றதுக்கு அர்த்தம். அதே மாதிரி வந்து அர்பாத்துன் நாலு, ருபாவு என்றால் நான்கு நான்காக, நான்கு நான்காகன்ற அர்த்தம். ருபாவு ருபா ருபா தான். இதில் என்ன வராது? ருபாவுன் வராது, ருபான் வராது, ருபாயின் வராது. அது ஹம்சத்துன் இருக்கு. இந்த ஹம்சத்துன் என்ற சொல்ல வந்து ஹுமாசு, ஹம்சத்துன்னு அஞ்சு, ஹுமாசுன்னா ஐந்து ஐந்தாக, ஹுமாச ஹுமாச அதில் வராது. அதே மாதிரி சித்தத்துண்டு ஆறு, சுதாசுன்னா ஆறு ஆறாக, சுதாசுன் வராது, சுதாசு சுதாச. சபாத்துன்னா ஏழு, ஏழில் வந்து சுபாவுன்னா ஏழு ஏழாக, சுபாவு சுபாவ அன் இன்னு கிடையாது. அது மாதிரி சமானியத்துனா எட்டு, அதை சுமானு சுமானுன்னு சொன்னால் எட்டு எட்டாக, அது சுமானன் இன்னொரு வடிவம் பெறும், அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. அதே மாதிரி திசாத்துனா ஒம்பது, ஒம்பதுங்கிறது துசாவுன்னா ஒம்பது ஒம்பதாக, அது துசா ஆண்டு வரும், அதுக்கு மேலே வராது, ரெண்டு தான். அசுரத்துன் என்றால் பத்து, உஷாரு என்றால் பத்து பத்தாக, உஷாரு உஷார. இந்த நம்ப இவ்வளோ தான் ஃபுஆலுங்கிறது. ஃபுஆலுங்கிற வடிவத்தில் வந்தால் சொன்னோம்ல, இந்த ஃபுஆலு என்ற வடிவத்தில் முதல்ல சொன்ன பாடம் தான். ரெண்டு உதாரணம் காட்டினா எல்லா நம்பரும் உங்களுக்கு சொல்லிட்டோம், இந்த நம்பரில் தான் வரும். அப்போ ஃபுஆலு என்கிற ஒரு வடிவத்தில் இருக்குமே ஆனால், அதாவது எண்களில் இது வரும், வறுமையானால் அந்த சொல்லுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா மூணு வேற்றுமையை கொடுக்கக்கூடாது. ஃபுஆலுன் ஃபுஆலன் ஃபுஆலின் என்று கொடுக்காம ஃபுஆலு ஃபுஆல, ருபாவு ருபா, ஹுமாசு ஹுமாச, இவளோட நிப்பாட்டிக்கிறணும். இது ஒரு விஷயத்தை நம்ம பார்த்த படம் தான், உதாரணத்தை கொஞ்சம் கூட்டி காட்டுறோம், அவ்வளவு தான். அதுக்கடுத்து என்னங்க? மஃபாலு. மஃபாலுங்கிற வார்த்தை என்னென்னு கேட்டால்
மஃபால் வந்து ரெண்டு மஃபால் இருக்குது. ஒன்று வந்து நம்பர் இல்லாமல் வரக்கூடிய மஃபால், வினை சொல்ல வரக்கூடிய மஃபால். இப்போ நசரண்டா உதவி செஞ்சான், உதவி செய்கிற இடம் மண் சருண் மஃபால்னு வருதுல, அது ஒரு மஃபால் தான். அதில் எல்லாமே வரும், மண் சருண் மண் சரண் மண் சரின் அதில் வரும். இந்த மஃபால் இதுக்கு வரும்னா நம்பரில் வர்ற மஃபால். இந்த மஃபால் என்னது, மஃபாலுங்கிற அமைப்பு வந்து எண்களில் வரும்ல, எண்களில் மூணுங்கிறத சலாசத்து என்பதை மசலசு என்று சொல்வார்கள். இந்த நம்பரை மாற்றி சொல்கிறதுக்கு வரும், அதில் மஃபாலுன்னு மாற்றுனாங்கன்னு சொன்னால் அதில் வந்து ரெண்டு தான் வரும், மஃபாலு மஃபால. இன்னொரு மஃபால் இருக்குது, அந்த மஃபால் என்னது, இஸ்முல் மக்கான். ஏற்கனவே படிச்சிட்டோம், நசரவுலேருந்து மன்சருன், தபகவுலேருந்து மத்துபகுன், அதில் வந்து மத்துபகுன் மத்துபகன் மத்துபகன் எல்லாமே வரும். இந்த மஃபால் எதுக்குன்னு கேட்டால் எண்கள், எண்கள்னா ரெண்டுலேருந்து பத்து வரைக்கும் உள்ள எண்கள் ரெண்டுக்கும் வரேன். அது சுனாவுன்னு இல்லத்துறை எழுத்து இருக்கிறதுனால அது அது டிஃப்ரெண்ட்டாக வரும். அதனால் அது மட்டும் மூணுலேருந்து நான் சொல்கிறேன், ரெண்டுக்கும் தான் சட்டம். இப்போ உதாரணமாக சலாசத்துன்னு இருக்குது, சலாசத்துனா மூணு, மசுலசு மூன்று மூன்றாக, அதே மாதிரி தான் அர்த்தம். எப்படி அந்த சுலாசுன்னு சொன்னோம்ல அதுவுக்கும், மசுலதுன்னு சொல்கிறோம்ல அதுக்கும் ஒரே அர்த்தம் தான். சுலாசுன்றாலும் மும்மூன்றாக, மசுலசுன்றாலும் மும்மூன்றாக. அப்போ மசலசுங்கிற வார்த்தைக்கு வந்து மசலசு மசலச, மசலசி கிடையாது, சுன்னும் கிடையாது. அறுபாத்து நாள் இருக்குது, மறுபாவோ மறுபோ என்றால் நான்கு நான்காக, மறுபா ரெண்டு தான் வரும். ஹம்சத்துலேருந்து மஹ்மசு, சித்தத்துலேருந்து மஸ்து, சித்தத்து மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும். அது எண்கள் பாடம் தனியாக நடத்துவோம். ஆறு என்பது மட்டும் என்ன செய்யும், அந்த அதில் மட்டும் ஆறுன்னு இருக்கு, அப்புறமேல என்ன செய்யும், தாளை மாறிக்கணும். மசு மசு தசு மஸ்த மஸ் அப்படி வரணும். இது என்ன செய்யுது, சித்தத்து என்பதில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும், மஸ் தசுன்னு வரும். சபாத்திலேருந்து மஸ்பவு ஏழு ஏழாக, சமானியத்திலேருந்து மசுமனும் எட்டு எட்டாக, திசகத்திலேருந்து மத்சவு ஒம்பது ஒம்பதாக, அசுரத்திலேருந்து மாஷரு பத்து பத்தாக அப்படின்னு வருது. அப்போ அஷர என் மாஷரில் முஸ்லீமின்லாம் சொல்கிறாங்களே, பத்து பத்தாக இருக்கிற கூட்டமேங்கிற மாதிரி தான் மாஷர்லாம் சொல்கிறாங்க, அதில் உள்ள வார்த்தை. அப்போ அஷரா என்பதுலேருந்து மாஷர். அப்போ இது வந்து மஃபால் என்கிற ஒரு வடிவம் எதில் வந்தா, அதாவது நம்பரில் வந்தா, நம்பர் இல்லாத சூழலில் வந்தால் அது வந்து எல்லா எல்லா மூணு வேற்றுமை வரும். ஏற்கனவே முதல்ல படித்தவங்கள ஜெய்துன் ஜெய்தன் அதில் சேர்ந்துக்கிறது. நம்பரில் இந்த மாதிரி வடிவம் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, மூணு வேற்றுமை கொடுக்க மாட்டாங்க, ரெண்டு தான் கொடுப்பாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இதில் இன்னொரு விதிவிலக்கு இதுக்கு, அதாவது விதிவிலக்குக்கு விதிவிலக்கு, அதாவது ஏற்கனவே சொன்னது என்னென்னு கேட்டால், மூன்று எழுத்து சொற்களுக்கு, மூன்று எழுத்துல ஒருமையான சொற்களுக்கு வந்து மூன்று வேற்றுமை வரும், முதல்ல படிச்சிட்டோம். அந்த மூன்று வேற்றுமை வந்து சில வகைக்கு வராது, அதையும் படிச்சிட்டோம். வராதுன்னு சொன்னோம்ல அதில் வரும்னு விதிவிலக்கு பண்ணுறாங்க, வராது தான், அதில் சிலதுக்கு வரணும் எது வந்துடும் அதில் சேர்ந்துருங்கிறாங்க. விதிவிலக்குக்கு விதிவிலக்கு, அதாவது ஏற்கனவே உள்ளது வந்து மூன்று வேற்றுமையிலிருந்து ஒன்று குறைஞ்சி ரெண்டாக வரும்ல, அந்த விதிவிலக்கு. இந்த ரெண்டாக வர்ற சொற்கள்லையே சில சொற்கள் வந்து மறுபடியும் மூணு ஆகிக்கிறோம், மூணு வேற்றுமை வரும். வேற்றுமொழி சொல்லாதான் இருக்கும், வேற்றுமொழி சொல்லுலையே கொஞ்சம் சொல்லுக்கு வந்து அதுக்கு மூணு வேற்றுமை வரும் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அது எதுக்கு வரும் என்று கேட்டால், உதாரணமாக வந்து அது ரெண்டு ரெண்டு வகைக்கு அது அந்த வேற்றுமை வரும், வித்தியாசம் வரும், விதிவிலக்கு வரும். ஒன்றாவது வேற்றுமொழி சொல்லாக இருக்குது, அந்த சொல்லில் மூணு எழுத்து தான் இருக்குது. இப்ராஹிமில் மூணாக இருக்குது, இல்லை நிறைய எழுத்து இருக்குது. இஸ்மாயிலில் மூணாக இருக்குது, யாக்குபில் மூணாக இருக்குது, இல்லை நிறைய எழுத்து இருக்குது. அப்போ மூன்று எழுத்தில் சில சொற்கள் வரும் என்று சொன்னால், வேறு பாஷை சொல்லு ஆனால் மூணு எழுத்தாக இருக்குது, அதோட நடுவில் சுக்கூனும் இருக்க வேண்டும், நடுவில் இருக்கணும் சுக்கூனும் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் அந்த வேற்றுமொழி என்பதற்கு வந்து சாதாரண சொல்லுக்குரிய சட்டம் வந்துடும். இப்போ ஆலிமன் 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 சொன்னீங்கல்ல, அதே மாதிரியே வேற்றுமொழி சொல்லையும் நீங்கள் சொல்லுவீங்க. அது என்ன உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், உங்களுக்கு அந்த குரானில் வர்ற ஒரு நாலு சொல்ல காட்டுறேன். வர நூஹன், நூஹுங்கிற வார்த்தை குரானில் இருக்குது, இது அரபியா இல்லை, இது வேறு பாஷை. இது ஏன்னா வேறு எந்த நபி மாதிரி பேரும் வேறு பாஷை தானே, எந்த நபியாக இருந்தாலும் வேறு மொழிக்கு தான் அனுப்பப்பட்டாங்க, அந்த அவங்க பாஷையில் ஏதோ ஒரு நல்ல அர்த்தமாக இருக்கும். அப்போ நூஹுங்கிற வார்த்தைக்கு வந்து ஒரு நபியுடைய பேர், பிற மொழி சொல்,
நம்ம ஏற்கனவே படித்த இந்த விதிவிலக்கு பிரகாரம் நூஹ அப்படி தானே சொல்லணும். இதுக்கு அது கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, இது மூணு எழுத்து சொல்லாக போச்சு. வேற்றுமொழி சொல்லாக இருந்தாலும் மூணு எழுத்து சொல்லாக வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம சொந்த மொழி சொல்லு மாதிரி, அரபி மொழி சொல்லு மாதிரி ஆக்கிறோங்கிறாங்க. அதோட வந்து நடுவில் சுக்குன் இருக்கணும், நடுவில் என்ன இருக்கணும், சுக்குன் இருக்கணும். இப்போ பாருங்கள், நூஹுன் நூஹன் நூஹின் மூணு மாதிரி நீ குரானில் பார்ப்பீங்க. குரானில் பார்த்தா கூட நூஹு என்கிறது இடம்பெற்ற இடம், குரான் ஹதீஸ் எதில் வந்தாலும் சரி நூஹுன் வரும் என்று சொன்னால் அது மூணு வேற்றுமை இடத்தான் வரும். நூஹுன் என்று சிலது வரும், நூஹன் என்று சிலது வரும், நூஹின் என்று சிலது வருமே தவிர நூஹு நூஹ நூஹி தான் வரணும்னு கிடையாது. அப்போ வந்து இது அரபு மொழிக்கு உள்ள சட்டம் தான், இது வேற்றுமொழிக்கு உள்ள சட்டம் இல்லை. ஆனால் இது வேற்றுமொழி, வேற்றுமொழியாக இருந்தாலும் இது மூன்று எழுத்தாகவும் வந்து நடுவில் சுக்கூனும் வந்து விட்டது என்று சொன்னால் அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதில் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, மூணு வேற்றுமையும் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி லூத்து நபின்னு நமக்கு, லூத்து ஒரு நபி தானே, அவர் ஒரு நபி, அவர் வேற்றுமொழி, அரபி கிடையாது. அப்போ லூத்துங்கிற வார்த்தைக்கு வந்து லூத்துன் லூத்தன் லூத்தன், நம்ம ஏற்கனவே படித்த சட்ட பிரகாரம் லூத்து லூத்தை தான் சொல்லணும், நூகு நூக தான் சொல்லணும். ஏன், இது பிறமொழி சொல்லு. ஆனால் பிறமொழி சொல்லலையே என்ன வருதுன்னு கேட்டால், லூத்துன் என்று சொல்கிறோம்ல, அந்த லூத்துன் என்பதில் வந்து மூணுமே சொல்லலாம், லூத்துன் லூத்தன் லூத்தின் மூணு விதமாகவும் குரானில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஹூது, ஹூதுண்டு ஒரு நபி இருந்தாங்க, இந்த ஹூதுங்கிறதுக்கு வந்து அது வேற்றுமொழி தான், ஆனால் அதில் மூணு எழுத்து இருக்குது, நடுவில் சுக்குன்று இருக்கிறது. அப்போ என்ன ஆகும், ஹூதுன் ஹூதன் ஹூதின் எல்லாம் வந்துடும். அந்த வேற்றுமொழிக்கு உள்ள விதிவிலக்கு உடைகிறது, இது வேற்றுமொழி இல்லைன்னு வந்துடும். அப்படின்னு சுருக்கமாக சொல்லப்போனால் இதை வேற்றுமொழியாக நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டோம், எங்கள் மொழியாக எடுத்துக்கிடுவோம் ஆக்கிட்டானுவோம். ஆக்கிட்டதுனால தான் ஜெய்துன் ஜெய்தன் ஜெய்தின்னு சொல்கிற மாதிரி, என்ன செய்கிறாங்க, ஆலிமுன் ஆலிமன் ஆலிமின்னு சொல்கிற மாதிரி இந்த சொல்லுக்கு வந்து எல்லா வேற்றுமை எல்லா ஏறாப்பும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆது சமூதுங்கிறோம்ல, சமூதில் வந்து வர சமூது சமூத ரெண்டு தான் வரும், ஆது ஒரு கூட்டம்தான். ஆது வரும்போது ஆதுன் ஆதன் ஆதின்ட்டு வரும். எதனால், மூணு எழுத்து இருக்குது, ஆதுன்ல ஐன் இருக்குது, தால் இருக்குது, இந்த அலிஃப் நீட்டி வரும்ல, அது சுக்குன் தான். அது அப்போ மூன்று எழுத்து சொல்லாக இருந்து நடுவில் சுக்குன் இருக்கிற காரணத்தினால ஆதுங்கிறது அரபு மொழி கிடையாது. ஆனாலும் ஆதுன் ஆதன் ஆதின், அப்போ இது அந்த விதிவிலக்கிலிருந்து வரக்கூடிய ஒரு விதிவிலக்கு, சரியா? அது போக இதுலையே இதில் இன்னொரு இதில் இதில் ஒரு கூடுதலான ஒரு சட்டம் இருக்குது. என்ன சட்டம்னு கேட்டால், இப்போ மிஸ்ருன்னு இருக்குல்ல, மிஸ்ரு மிஸ்ருங்கிற வார்த்தையை வந்து மிஸ்ரு பட்டினம்லாம் சொல்லுவாங்கல்ல, மிஸ்ருனா இது எகிப்துடைய பேர் வந்து மிஸ்ரு தான். அது இங்கிலீஷ்காரன் அதை ஈஜிப்ட்னு சொல்லிட்டா கூட அந்த எகிப்துங்கிற நகரம் இருக்குது இல்லையா, எகிப்துங்கிற பேர் நகரம், அந்த எகிப்து நாடுக்கு இல்லை, எகிப்துங்கிற அந்த நகரம் இருக்கு இல்லையா, அந்த நகரத்துக்கு பேர் என்னென்னு கேட்டால் அரபியில் மிஸ்ரு. இன்றைக்கி வரைக்கும் மிஸ்ரு தான், அவங்க மாற்றலை. இங்கிலீஷில் சொல்லும்போது ஈஜிப்ட்னு சொல்லிக்கிறவங்களே தவிர அரபியில் அந்த நகரத்துக்கு பேர் என்னது, மிஸ்ரு தான். அந்த நகரத்துக்கு பேரும் மிஸ்ருன்னு வச்சுட்டாங்க. அப்போ மிஸ்ரில் வந்து என்ன வரணே, மூணு எழுத்து இருக்குது. மிஸ்ருன்ற பேர் அரபியா, அரபியா இருக்க முடியாது. ஏன் முடியாதுங்கிறோம், இது மூசா நபி காலத்தில் ஃபிரௌன் காலத்திலேயே ஃபிரௌனே இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறான், அவன் அரபி அரபிக்காரனாவன். இந்த இந்த மிஸ்ருங்கிற சொல்லை வந்து யார் பயன்படுத்தியிருக்கா, ஃபிரௌனே பயன்படுத்தியிருக்கிறான். அப்போ ஃபிரௌன் பயன்படுத்தியிருந்தான்னா அவன் அரபியில் சொல்லியிருக்க மாட்டான். அப்போ வந்து வேறு மொழி சொல்லுது, ஆனால் அரபு மொழியிலையும் இந்த சொல் இருக்குது, நல்லா கவனிக்கணும். அதாவது மிஸ்ருங்கிற சொல் வந்து பிறமொழி சொல், ஏதோ ஒரு பாஷையில் அப்ராணி இப்ராணி ஐபுரு மொழி ஏதோ ஒரு பாஷையில் அதுக்கு அந்த அந்த ஊருக்கு பேரை வச்சு விட்டாங்க, அது நமக்கு தெரியலை. இப்போ நீங்கள் படித்த இந்த சட்ட பிரகாரம் எப்படி சொல்லணும் என்று கேட்டால், மிஸ்ருன் மிஸ்ரன் மிஸ்ரின் என்று சொல்லணும். ஆனால் குரானில் இந்த மிஸ்ரு என்பது அந்த எகிப்தை குறிக்க வரும்பொழுது நாலு இடத்துல அந்த எகிப்தை குறித்து சொல்லப்படுது, ஒரு இடத்துல கூட இந்த ரூன் ரன் வரலை, மூன்று வேற்றுமை வரலை. குரானில் வரக்கூடிய அந்த மிஸ்ரு என்பதை மிஸ்ரு மிஸ்ர. ஆனால் இப்போ நம்ம நூஹு மாதிரி சொல்கிறதா எப்படி சொல்லணும், நூஹன் நூஹின் நூஹுன் மூணு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்வதாக இருந்தால் மிஸ்ருன் மிஸ்ரன் மிஸ்ரின் அப்படி தானே சொல்லணும். அப்படி சொல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மிஸ்ருங்கிற சொல்ல மட்டும் இல்லை, இது மாதிரி சில சொல் இருக்குது, மிஸ்ரு மாதிரி உள்ள சொற்களை மட்டும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால்
இந்த மூன்றெழுத்து சலுகை படி இது இருந்தாலும் இதை வந்து வேற்று மொழியாகவே பார்ப்பாங்க. எதனால் அப்படி பார்க்குறாங்கன்னு கேட்டால், இதே சொல்லு அரபியில் இருக்குது மிஸ்ருங்கிறது, அதுக்கு அர்த்தம் ஊருன்ற அர்த்தம், மிஸ்ருனா நகரம். இப்போ நகரத்தை குறிக்கிறதா ஊரை குறிக்கிற கன்ஃபியூஸ் ஆகி போயிரும்ல. மிஸ்ருங்கிற சொல்லு வந்து வேற்றுமொழி சொல்லு, அரபியில் இருக்குதான்னு கேட்டால் அரபியில் இருக்குது, என்ன அர்த்தத்தில் இருக்குது, பட்டணம் நகரம் அப்படின்ற அந்த மிஸ்ருங்கிற சொல்லுக்கு அர்த்தம். இப்போ வந்து அந்த நகரத்தை நீங்கள் குறிக்கும் பொழுது அதை வந்து மிஸ்ருன் மிஸ்ரன் மிஸ்ரின்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ எகிப்தை குறிக்கும் போது சொல்லிட்டீங்கன்னா இதை எகிப்து என்று எடுத்துக்கொள்வதா ஊர் என்று எடுத்துக்கொள்வதான்னு கன்ஃபியூஸ் ஆகும்ல. அப்படியான இடத்துல இந்த செலவு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நூஹுங்கிறதுல லூத்துங்கிறது அரபியில் அப்படி சொல்லு கிடையாது, லூத்துனா லூத்து தான். மிஸ்ருங்கிறது பொறுத்த வரைக்கும் நீ என்ன சொல்ற, எந்த மிஸ்ரை சொல்கிற, எகிப்து சொல்றியா ஊரை சொல்றியா, ஒரு ஊருங்கிற அர்த்தத்தில் பேசுகிறியா எகிப்துங்கிற அர்த்தத்தில் பேசுகிறியான்னு கேட்போம்ல. அப்படி வறுமையானால் அந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அது மூணு எழுத்தாக இருந்தாலும் நடுவில் சுக்குன் இருந்தாலும் நூகுலூத்து மாதிரி இதை பயன்படுத்தலாம் என்று இருந்தாலும் இந்த மிஸ்ருங்கிற சொல் அரபியிலையும் இருக்கிற காரணத்தினால் அந்த அர்த்தத்தில் நம்ம யூஸ் பண்ணுறோமா அல்லது வேற்றுமொழி யூஸ் பண்ணுறோமான்னு வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் வந்துடுது, வேறுபடுத்துகிற அவசியம். அதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த மிஸ்ருங்கிற வார்த்தைக்கு வந்து இந்த மூணு எழுத்து, மிஸ்ருங்கிற வார்த்தையில் மிஸ்ர் மாதிரி மூணு எழுத்து சொல்லாக இருக்குது, அதே சொல் அப்படியே அரபிலையும் இருக்குது, அது வேறு அர்த்தத்துக்கு இருக்குது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த மூணு எழுத்து சொல்லுக்கு என்ன செய்யக்கூடாது, இந்த மூணு எழுத்து நடுவில் வர்றதுக்குரிய இதை கொடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூணு டிஸ்பிளே போடுறோம் பாருங்களேன், அதாவது எகிப்துங்கிற பொருளில் நீங்கள் பயன்படுத்தினீங்க என்று சொன்னால் மிஸ்ரு மிஸ்ர மிஸ்ர, இந்த முதல் மூணு கட்டத்தில் போட்டிருக்கோம்ல மிஸ்ரு மிஸ்ர மிஸ், இது என்னது, இதுக்கு என்ன அர்த்தம், எகிப்துன்ற அர்த்தம், மிஸ்ரு மிஸ்ர மிஸ்ர ரெண்டு தான் வரும். அது ஊருன்ற அர்த்தத்தில் பயன்படுத்தினீங்கன்னா மிஸ்ருன் மிஸ்ரன் மிஸ்ரின், மிஸ்ருன் மிஸ்ரன் மிஸ்ர. அப்போ இது அரபியில் இருக்கு, அரபியில் இந்த சொல் இருக்குது. சில சொல் அப்படியும் இருக்கும்ல, சில சொற்கள் வந்து தமிழ்லையும் இருக்கும், இதே சொல் இங்கிலீஷில் வச்சுருப்பானுவோம். அப்போ வந்து ரெண்டு சொல் இருக்கும்போது என்ன செய்ய, டிஃப்ரெண்ட் படுத்தி காட்டணுமா இல்லையா, அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மிஸ்ருங்கிற வார்த்தையை வந்து குரானில் வந்து எகிப்தை குறிக்க பயன்படுத்தும் பொழுதெல்லாம் தன்மீன் வச்சு சொல்லப்படலை. நீங்கள் உதாரணம் தெரிந்து கொள்வதாக இருந்தால் இந்த நாலு வசனம் நீங்கள் குரானில் எடுத்து பார்த்துக்கிறங்க, 12:21 மிஸ்ரன்ட்டு தான் வந்திருக்குது. 12:21 என்ன வரல, மிஸ்ரன் என்று வரல, அலிஃபுலாம் இல்லாட்டி ரன் தானே வரணும், மிஸ்ரன் என்று வரல. அதே மாதிரி 12:99 உதுகுலு மிஸ்ர, மிஸ்ருக்குள் நுழையுங்கள், மிஸ்ருண்டா எகிப்தில் நுழையுங்கள், அதில் மிஸ்ரன் என்று வரணும் அரபியாக இருக்குமேயானால், ஆனால் எப்படி வந்திருக்கு, மிஸ்ர என்று வந்திருக்குது. அது மாதிரி 43:51 முல்கு மிஸ்ர, ஃபிரௌன் சொல்கிறான் அலைசலி முல்கு மிஸ்ர, இந்த மிஸ்ருடைய ஆட்சி எனக்கு இல்லையா அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ வந்து மிஸ்ருங்கிறது வந்து என்னவா இருக்குது, பெரிய நகரம்ங்கிற அர்த்தமா அந்த ஊர் அர்த்தமா, அந்த ஊர் தான் அர்த்தம். அதே மாதிரி வந்து மூசா நபிக்கு அல்லாஹ் சொன்னான் அவனுடைய சமுதாயத்தை மிஸ்ரில் கூடிய அமர்த்து அப்படின்னு சொல்லும்போது பி மிஸ்ர, இந்த நாளில் என்ன வருதுன்னு கேட்டால் மிஸ்ரன் என்று வர்ற இடத்துல மிஸ்ரன் வந்திருக்குது, மிஸ்ரின் என்று வர்ற இடத்துல மிஸ்ரன் வந்திருக்குது, என்ன வரல, மிஸ்ரி வரல. அப்போ ஏன் இப்படி வந்திருக்கு, மூணு எழுத்தானே இருக்குது என்று கேட்டால், இதே சொல் அரபியிலையும் இருக்கிறது, அதுக்கு வேறு அர்த்தம் இருக்காது, ஊரை குறிக்காது. மிஸ்ரி என்றால் பெரிய நகரம், மிஸ்ர் பட்டணம், மிஸ்ர்னா ஒரு பட்டணம் என்ற மதீனாங்கிற சொல்லு மாதிரி அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்துல குரானில் இருக்கு, இந்த இருக்குல்ல 2:21 எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எஹிபித்து மிஸ்ரன், இங்கே மட்டும்தான் ரன் வந்திருக்கு பாருங்கள், 2:21 எஹிபித்து மிஸ்ரன், இதில் எகிப்து அர்த்தம் செய்யக்கூடாது. எஹிபித்து தங்குங்கள், மிஸ்ரன் ஏதோ ஒரு நகரத்தில் தங்குங்கள். இப்போ மூசா நபி சமுதாயத்தில் உள்ளவங்க வந்து நாடோடிகளாக சுற்றி திரிகிறாங்க மூசா நபியோட, அல்லாஹ் வந்து ஒரு தண்டனைக்காக என்ன செஞ்சுட்டாங்க, நாடோடிகளை சமுதாயமாக ஆக்கிட்டான். ஆக்கும்போது என்ன செய்கிறது, அந்த உணவுக்கெல்லாம் கூட கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இந்த மண் செல்வா வாகாயத்திலேருந்து உணவை இறக்கி தின்றுட்டு சுற்றி கிடங்கடான்ட்டு எல்லாம் அனுப்பி விட்டுருந்தான். அவங்க என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு இதெல்லாம் வேண்டியதில்லை, எங்களுக்கு வெள்ளரிக்காய் பூண்டு வெங்காயம் இந்த மாதிரி வேணும்,
பருப்பு இதெல்லாம் தேவைப்படும்னு கேட்டு கேட்கும் பொழுது அப்படி வேணுமாக இருந்தால் ஏசபித்து மிஸ்ரன் அப்போ ஒரு ஊரில் தங்கு என்று என்ன செய்வான் அல்ல சொல்லுவான். அப்போ ஒரு ஊரில் தங்குன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல வர்ற வார்த்தை என்ன, ஏசபித்து மிஸ்ரன், மிஸ்ரில் தங்குங்கள். இப்போ இதனுடைய ஒரு தொடர்ச்சி என்றால் நாளைக்கு பார்ப்போம், ஏசபித்து மிஸ்ரன்கிறத நாளைக்கு பார்ப்போம் தொடர்ச்சி.